நம்மளோட மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா சிம் கார்டு வந்து போட்டிருப்போம், ஆனா சிம் கார்டோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மொபைல் போன்ல ஷோவே ஆகாது. சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பாக்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மொபைல் போன்ல சிம் கார்டு வந்து சரியா போடாம நம்ம வந்து இருந்தோம்னா கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிம் கார்டோட ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட சிம் கார்டை கழட்டிட்டு திருப்பி வந்து ப்ராப்பரா வந்து போட்டு பாருங்க. அப்படி நீங்க போடுறதுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி சிம் கார்டு ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சிம் கார்டு ஷோ ஆகாம இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க அதை வந்து கழட்டிட்டு திருப்பி வந்து போட்டதுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சால்வ் ஆயிரும். அப்படியும் உங்களுக்கு சால்வ் ஆகலன்னா ஜஸ்ட் ஒரு சில ட்ரிக்ஸ் நம்ம போன்ல வந்து பண்றது மூலியமாக அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படின்றத இப்ப டீடைல்டா பாக்கலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும், அதை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா சிம் டூல் கிட் அப்படின்ற ஒரு ஆப் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த ஆப்பை நீங்க இதுல வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆப் பாத்தீங்கன்னா வந்துடும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அப்படியே உங்களோட செட்டிங்ஸ்ல பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க ரீசெட் அப்படின்ற மாதிரி. நீங்க சர்ச் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து ரீசெட்டு, ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து வரும். இதுல வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே ரீசெட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் வந்து பண்ணிடுங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் போனை ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனை நீங்க ஓபன் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிம் வந்து ஷோ ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பாத்துருப்பீங்க சிம் கார்டு ஷோ ஆகாம இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போன்ல சிம் கார்டு ஷோ ஆகாம இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.